அனைவருக்கும் வணக்கம் போட்டி எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா புறப்பொருள் இலக்கணம் ஆல்ரெடி நம்ம அகப்பொருள் இலக்கணம் வந்து நம்ம பார்த்தாச்சு அது நம்மளோட வீடியோவில் இருக்குதுன்னு நீங்க போய் பாருங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நான் பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன் ஒரு தலைவனும் தலைவி அவங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது அவங்களுக்குள்ள உள்ள ஒரு பிரியத்த பண்பை பற்றி சொல்கிறது தான் அகப்பொருள் இலக்கணம்னு படித்தோம் இப்போ புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அரசனோட அவனோட வீரம் வரலாறு அவனோட தொழில் கொடை அப்படின்னா வெளியில் உள்ள மற்ற விஷயத்தை பற்றி சொல்கிறதா இந்த புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே பாருங்கள் இதிலே கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதுக்காக தேவை கிடையாது சரிங்களா அதில் அந்த அகப்பொருள் பற்றி இதெல்லாம் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அன்பின் ஐந்து திணைகள்லாம் என்ன குறிஞ்சி முல்லை மருதம் இதழ் பாலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து வந்து இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புற திணை அல்லது புறத்திணை புற திணைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெற்றி முதல் ஒரு பன்னிரண்டு வகையான புற இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திணையாக பார்த்துருவலாம் வெற்றி வெற்றி அப்படின்னா ரெண்டு ரெண்டாவது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளுங்கை தும்பை வாகை பாடான் கை கிளை பெருந்தனை அப்படின்னு அந்த பாடான் மட்டும் தனியாக இருக்கட்டும் இது மாதிரி ரெண்டு ரெண்டு இதாக பிரிச்சுக்காங்க சரிங்களா இது நல்லா இருக்கும் இந்த தலைப்பே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆணிரை கவர்ந்து போகிறது திருப்பி அந்த வந்து அவ வீட்டுக்கிட்டு போகிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப படிக்கிற நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெற்றி அப்படின்னா ஆண் நிறைகளை கவர்ந்துக்கிட்டு போறது அப்படின்னு சொல்றாங்க ஆண் இறை என்னன்னா மாடுகளை தான் மாடுகளை என்ன பண்றாங்க இப்போ அந்த காலத்து இப்ப வந்து அதிகமா யார் சொத்து வச்சிருக்காங்க காரு பணம் பங்கு பங்களா அப்படி வசதியா இருக்காங்களோ அவங்களும் தான் பணக்காரவங்க அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னா அப்படிதான் அந்த காலத்துல எப்படி பணங்கிறது பெரிய விஷயம் கிடையாது யார் அதிகமாக ஆடு மாடு வச்சுருக்காங்களோ மாடுகள் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அன்றைக்கி செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஒன்று அந்த மாதிரி ரீசனுக்காக கடத்துவாங்க இல்லை அப்படின்னா போர் புரிவரது புரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க இந்த ஆணைகளை கவர்ந்துட்டு வருவாங்க இந்த மாதிரி பல காரணத்தினால வர்றது உண்டு அதை தான் சொல்கிறாங்க ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறாங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க வெற்றி அப்படின்ட்டு மக்கள் ஒரு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் இறைகளை அதாவது மாடுகளை சொத்தாக கருதினர் அப்ப அந்த காலத்தில் என்னது கால்நடை வளர்ப்பு தான் உங்களுக்கு பெரிய தொழிலாவே இருந்துச்சு ஏன்னா விவசாயத்துக்கு அதுதானே அடிப்படையானது அதனால அது முதன்மை தொழிலா வச்சிருந்தாங்க ஒரு இருந்து மற்றொரு குழு குழுவினர் ஆண் நிறைகளை கரு கவர்தல் வழக்கமாக இருந்தது ஆணை நிறைகளை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடி கொண்டு செல்வர் எனவே ஆனிரை கவர்தல் என்பது வெற்றி ஆகும் ஆணிறை கவர்தல் வெற்றி திணை அது படித்தா போதும் நமக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் பூங்கிறது என்னான்னு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிப்பூ வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ அங்கே எல்லார் வீட்லேயும் அழகுக்காக வச்சிருக்கிறாங்க நல்லா சிவப்பு கலரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே என்ன பண்ணுவாங்க நம்ம சாமிக்கெல்லாம் எடுத்து அதை சாமி கும்பிடும் போது வச்சு நம்ம கும்பிடுவோம் அந்த இட்லி பூ தான் வெற்றி பூன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பிக்சரே பலம் அழகாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுவது சிவந்த நிறமுடைய வெற்றி பூ இட்லி பூ என்று அழைக்கப்படுகிறது இதுதான் இந்த இதை ஒரு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க திங் வந்து போன டெட்டு கொஷின் நினைக்கிறேன் இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டெட்டு கொஷினில் வந்து பேப்பர் டூவில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க இதில் பேப்பர் டூவில் இந்த கொஷின் வந்துருந்துச்சு இங்கே கொஷின் வச்சு தான் நோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அந்த கொஷின் இருக்கா இல்லையான்ட்டு அதாவது வெற்றி பூ தற்போது என்ன பூவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வினா வந்துருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க அதில் இட்லி பூவும் வந்துருந்துச்சு இது வந்து நம்ம புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க இட்லி பூ அப்படிங்கிறது இதிலருந்தெல்லாம் வினா எடுப்பாங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த வினாக்களை எடுப்பாங்க நாம தான் என்ன பண்ணோம் கவனமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெற்றி அடுத்து கரந்தை இப்போ வெற்றியில் பார்த்தீங்கன்னா ஆண் நிறைகளை வந்து மாடுகளை போய் பக்கத்து நாட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க பக்கத்து நாடுன்னு கிடையாது பக்கத்து இன்னொரு இருந்து ஆடு மாடெல்லாம் கவர்ந்துட்டு வந்துட்டாங்க அதாவது திருடிகிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறாங்க மாட்டுக்காரவங்க சும்மா இருப்பாங்களா ஏன் மாட்டை நீ எப்படி எடுத்துகிட்டு போவ இரு நான் மீட்டுட்டு வர்றதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பூவை சூடி கொண்டு ஆணிரைகளை மீட்க சொல்வார்கள் பூனா பெருசாக நீங்கள் கற்பனை வச்சுக்க வேணாம் அந்த இதில் இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த முட்டும் நல்லா முட்டை மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வாடாமல்லி கலரில் இதை பிச்சுன்னா சின்ன பிள்ளையில விளாண்டுருப்போம் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா முட்டை மாதிரி இருக்கும் அந்த பிச்சு பிச்சு என்ன பண்ணுவோம் நம்ம நசுக்கி நசுக்கி அப்படியே விளாடுவோம் சரிங்களா இந்த பாருங்கள் இதுதான் இதுதான் வந்து கரந்தை அப்படிங்கிறாங்க சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது இதனை கொட்டை கரந்தை எனவும் சொல்வர் இந்த கரந்தையே கொட்டை கரந்தை எனவும் சொல்லுவார் இந்த செடி பார்த்தீங்கன்னா சும்மா காட்டுக்குள்ளே வயக்க வ இந்த வரப்பு ஓரதுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா முளைச்சி கிடக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்கள என்ன பண்ணுவோம் அந்த சொப்பு சாமான் விளாடம் முதலாம் அதெல்லாம் பறித்து பறித்து நம்ம சமையல் பண்ணி விளையாடணும் பார்த்தீங்களா அதுதான் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஆணிரை கவர்தல் வந்து வெட்டி அதை மீட்டல் என்ன சொல்கிறாங்க கரந்தை அப்படிங்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வஞ்சி வஞ்சி திணை வஞ்சி காஞ்சி இப்படி ரெண்டு ரெண்டாக படிச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் மண்ணாசை கவர்தல் மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி வஞ்சக்கு தோடை போகிறாங்கன்னு ஏன் வச்சுக்கோங்க மண்ணாசை எனக்கு இந்த நாடு வேணும் இந்த இந்த இடம் இந்த ஊர் வேணும் அப்படின்னு மண்ணாசை காரணமாக அந்த நாட்டை வந்து கைப்பற்ற நினைப்பது என்னது வஞ்சி அப்போ வஞ்சி பூவை சூடி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பழப்பளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடைந்துள்ளதுதான் வஞ்சி அப்படிங்கிறாங்க இதை பார்த்துருப்பீங்க இந்த பூ மாதிரி இருக்கும் பாருங்க அது இந்த நம்ம கூட இந்த தாத்தா பூன்னு சொல்ல பார்த்தீங்களா ஊதி விட்டா கூட அப்படியே பறக்கும் பார்த்தீங்களா நுண்மயிர் போல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் என்ன சொல்றாங்க வஞ்சி அப்படிங்கிறாங்க இப்ப நான் வந்து பக்கத்து நாட போயிட்டு போறேன் அந்த நாட்டுக்காரன் சும்மா இருப்பானா அவன் என்ன பண்ணுவான் என்னோட நாட்டை வந்து வந்து கைப்பற்றாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அதை வந்து காத்தல் எப்படின்னா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து எதிர்த்து போர் பண்றாங்க போரிடல் அதுதான் காஞ்சி திணைங்கிறாங்க நான் போய் ஒருத்தவங்க பொருளை எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அது வந்து வெற்றி கறந்தே ஓகே இப்ப நான் வந்து சொல்லிட்டேன் நான் உன் வீட வந்து பொருளை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா அவன் சும்மா இருப்பானா அப்போ என்ன பண்ணுவேன் அதுக்கான முன் ஏற்பாடுகளோடு அவன் அங்கே இருப்பேன் அப்போ நான் போய் எடுக்கும்போது என்னோட அவன் ஃபைட் பண்ணுவேன் அதுதான் வஞ்சியும் காஞ்சியும் மண்ணாசை கருதி மாற்று அரசனோடு போர் புரிய போகிறது என்னது வஞ்சி அவனோடு எதிர்த்து போர் புரிவது காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பப்போ அந்தந்த நிலத்துக்கும் அந்தந்த பூவை சூடிட்டு போவாங்க அடுத்து நொச்சி ஒழுங்கை இங்கே பாருங்கள் நொச்சியும் ஒழுங்கை இருக்குது இந்த பாருங்க இங்க கொடுத்துருக்குறாங்க என்ன பூன்னு காஞ்சி பூனா அந்த இதுதாங்க கொத்து கொத்தாக பூக்கும் நீல மலர்கள் கொண்ட அழகான மனம் உள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம் காஞ்சி என்பது என்னன்னு கேட்பாங்க ஒரு வகையான ஒரு மரம் சின்ன மரம் அப்படிங்கிறாங்க காஞ்சி மரம் என்னது மரத நிலத்துக்குரிய மரம் தான் காஞ்சி மரம் அடுத்து காஞ்சியும் சரி நொச்சியும் உளிங்கையும் சொல்றாங்க மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது நொச்சி திணையாகும் அப்படிங்கிறாங்க எனது கோட்டையை காத்தல் வந்து என்னது நொச்சி திணை சரிங்களா என்னோட கோட்டையை நான் காப்பாத்துறதுக்காக நான் உள்ளுக்குள்ளேயே இருந்து சரிங்களா முற்றுகையிட்டு என்னோட பகை அரசனோடு நான் என்ன பண்றேன் போர் செய்கிறேன் நொச்சி பூவை சூடி அதுக்கு ஒழுங்கைத்தின என்ன சொல்றாங்க பாருங்க மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற ஒழுங்கை பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் ஒழுங்கை அப்படின்னா இந்த நூறு வெற்றி கரந்தையாம் வஞ்சி காஞ்சியாம் நொச்சி ஒழுங்கையாம் அப்படின்னு கூட ஒரு நூறு பாவதும் ஆஹ் அது வளைத்தல் ஒழுங்கை ஆமா அது வளைத்தல் நொ நொச்சி அது அது வளைத்தல் ஒளிங்கை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சரிங்களா அந்த பாட்டு நல்லா இருக்கும் பாருங்க ஒளிங்கை வத்தினையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோட்டையை சுற்றி வளைக்கிறது சரிங்களா நொச்சி என்பது உள்ளிருந்தே பகை அரசனோடு போரிடுவது ஒளிங்கை என்பது என்ன சொல்கிறாங்க அந்த அரசனோடு அந்த அரண்மனையை அந்த சாரி அந்த கோட்டையை கைப்பற்ற நினைப்பது தான் எனது சுற்றி வளைக்கிறது ஒளிங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் மருத நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல பூக்களை கொண்டது இதில் மணி நொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் உண்டு நொச்சிப்பூ நம்ம பார்த்துருப்போம் நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நொச்சிப்பூ இருக்கும் இந்த நொச்சித்தலை அப்படிலாம் கூட சொல்லுவோம் சரிங்களா நொச்சித்தலை அப்படின்னா இந்த நிறைய நேரம் வந்து இந்த ஆடு மாடுகளுக்கு வந்து மழை நேரத்தில் இந்த காலில் புண்ணுக்குன்னெலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த நொச்சித்தலையை தான் அரைச்சி இந்த சாரெல்லாம் புழிஞ்சு ஊற்றுவாங்க அது கொஞ்சம் எரிச்சல் தன்மையோடு இருக்கும் அப்ப எரிச்சல் ஊற்றும் போது என்னன்னா அது உள்ள அந்த புழுக்கள்லாம் வந்து செத்து போயிடும் அந்த இது பட்டு போயிடும் சீக்கிரம் அந்த புண்ணு ஆறிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க கிராமத்துலாம் அதை அரைச்சு என்ன பண்ணுவாங்க அரைச்சுன்னா நச்சு அப்படியே அந்த சாரம் மட்டும் புழிஞ்சு ஊத்துவாங்க அது தெரியும் சில பேருக்கு தெரியும் நம்ம கிராமப்புறத்துல உள்ளவங்களுக்குலாம் தெரியும் அடுத்து பாருங்க இதுல பல வகையான நொச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஒழுங்கை பூ அப்படின்னா வேலிகளில் ஏறிப்படரும் நீண்ட கொடியை ஒழுங்கை கொடி இதன் கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் முடக்கு கொற்றான் எனவும் அழைக்கப்படுகிறது ஒன்றும் இல்லைங்க அந்த ஒழுங்கைனா என்னன்னா முடக்கத்தான் செடினு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மூட்டு வலிக்கல அந்த முட்டு வலிக்கலாம் முட்டிக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் என்ன பண்ணுவாங்களா அந்த முடக்கத்தான் அந்த இதை வந்து இந்த இலையை மூட்டு கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க தோசை மாவுளும் இட்லி மாவுலாம் அரைச்சி இப்போ வந்து இப்போதிக்கி அதை நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நல்லது பொதுவாகவே எலும்புக்கெல்லாம் எது அந்த முடக்கத்தான் கீரைங்கிறது ரொம்ப நல்லது அதை என்ன பண்ணுவாங்க இப்பதிக்கு எல்லாருமே அந்த இட்லி மாவுல தோசை மாவுலாம் கலந்து அதை செய்கிறாங்க அதை வந்து ஒரு உணவா எடுத்துக்கிறாங்க அது நல்லது உடலுக்கு அது அந்த நாம் அந்த முட்டு வலி உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமா நார்மலாக எல்லாமே சாப்பிடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எலும்பு சம்மந்தமாக எலும்பு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் தான் அதனால் எந்த ஒரு இதுவும் வராது சைடு எஃபெக்டும் வராது அது நல்லது கூட இயற்கையாக கிடைக்கிற எல்லாமே நல்லது தானே அதை பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்க உளிங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் தும்பை தும்பை என்ன சொல்கிறாங்க தும்பப்பூ அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா இப்போ இந்த இங்கே ஒரு இது பார்த்தோம் பார்த்தீங்களா நொச்சி ஆ நொச்சி அப்படி தான் நொச்சி இது நொச்சி நொச்சியும் சேம் அதே மாதிரி தான் போல் இந்த செடியும் அப்படி தான் சொல்லுவாங்க செடி என்ன பண்ணுவாங்க சேம் அதே மாதிரி தான் ஒரு ஆடு மாடுங்களுக்கு வைத்தியம் பண்ணுற ஒரு செடியாக பயன்படுத்துது பாருங்கள் மொதல் முதல் தும்பை தூ என்ன முத பார்த்துக்கலாம் அதாவது ரெண்டு பேரும் அதிரப்போவது தும்பை அப்படின்னு வரும் அந்த பாட்டில் சரிங்களா அந்த புறப்புற வெண்பா மாலையில் இந்த பாட்டுக்கு பார்த்தீங்களா வெற்றி முதல் உள்ள கைகிளைப் பெருந்தினை வரைக்கும் உள்ளதில் வந்து அது என்னன்னா சாரி தும் தும்பை வாகை வரைக்கும் தான் இருக்கும் அது போவது தும்பை அது வென்றது வாகை அப்படின்னு வரும் அப்போ அதிர போவதுன்னா என்னது ரெண்டு அரசனும் நேருக்கு நேர் நின்று போர் புரிகிறது இவள்னாலே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோட்டைக்குள்ள நின்னே போர் பண்ணாங்க அப்புறம் கோட்டைக்கு வெளியே நின்று போ போர் செஞ்சாங்க இப்போ என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நின்று ரெண்டு பேரும் போ போர் செய்வாங்க பாருங்க பகை வந்த இருவரும் வலிமையை பெருது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி கொண்டு போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை துணையாகும் போரிடுகின்ற அரசர் இருவரும் தும்பை பூ மாலையை சூடியிருப்பார்கள் போர் துணைகள் படிப்படியாக வளர்ந்து வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவறுதல் மேற்கொள்ளப்படுகிறது பாருங்க இந்த தும்பை திணையில தான் இந்த ஆணிரை கவர்தலுங்கிற அந்த வெற்றி திணையே தொடங்குது சரிங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லாம் ஏன் கவர்ந்து போறாங்க அப்படின்னா ஆஹ் போர் செய்யறாங்க நமக்கு இதையே இந்த ஆஹ் புறப்பொருள் இலக்கணத்தையே நீங்க பெரிய அந்த தமிழே வந்து முதன்மையா பாடமா எடுத்து படிக்கிறாங்கல்ல இப்போ பிஏ தமிழ் எம்ஏ தமிழ்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இதான் தனித்தனி புத்தகமாகவே படிப்பாங்க வெண்பா மாலை அப்படின்னு பார்ப்பாங்க அது ரொம்ப இந்த டாப்பிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் படிக்க படிக்க எத்தனை தடவை படித்தாலும் நல்லாயிருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி அப்படின்னா அந்த திணைக்கு நிறையா அந்த துறைக்கு நிறைய துறைகள் திணைக்கு துறைகள்லாம் நிறைய நிறையா கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் செய்ய போகிறாங்க சரிங்களா அப்போ போர் செய்ய போறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் இருக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இருக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் போர் செய்யணும் அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க போர் போரிடும் போதும் அதிக உயிர் சேதங்கள் ஏற்படும் ரெண்டு நாட்டுக்குமே அதிக உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே உள்ள மாடுகள் எல்லாமே அழிந்து போகும் ஏன்னா பெரும் சொத்தாக கருதக்கூடியது கால்நடை தான் அது அழிந்து போகும் அப்போ என்ன பண்ணுவாங்க முதல்ல அதை வந்து பத்திரமான ஒரு இடத்துல கொண்டு போய் சேஃபாக வைப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கருவுற்ற பெண்கள் பெண் மெது மெது பொதுவாக பெண்கள் கருவுற்ற பெண்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெண்பா வெண்பாமலே போட்டிருக்கோம் சரிங்களா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பிள்ளைகள் பெறாத பெண்கள் இது வந்து போட்டிருப்பாங்க நம்ம இதில் இயர்னார் எதனார் எழுதின புறப்பொருள் வெண்பாமலையில் அந்த பாயிண்ட் இருக்கும் பிள்ளை பெறாத பெண்கள் அப்படின்னா ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இனிமேல் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அவங்க பிற பிறகு வந்து குழந்தை பெயர் பெயர் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அவங்கள கொஞ்சம் சேஃபாக கொண்டு போய் வச்சிருவாங்க அடுத்து வந்து இந்த புற முதுகிட்டு ஓடுறாங்கல்ல அவங்கள போருக்கு இது பண்ண மாட்டாங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க அப்புறம் சிறுவர் சிறுமியர் அப்புறம் வயதானவங்க அப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்க இவங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க சேஃபா ஒரு இடத்துல வைப்பாங்க இதெல்லாம் செஞ்சுதான் அந்த போரானது நடைபெறும் அந்த குறிப்பிட்ட நல்ல போரானது நடைபெறும் இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரு போர் நடைபெறதுக்கு அடுத்து பாருங்க தும்பை முடிச்சாச்சு தும்பை என்ன பண்றாங்க அதிர போவது தும்பை அப்படின்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் தன்னோட வலிமையை நிலைநாட்ட என்ன பண்ணுவாங்க போரிடுவது அது வென்றது வாகை திணை வந்துருச்சு வெற்றி வாகை சூடிவா அப்படின்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா வாகை வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணையாகும் வாகை என்றால் வெற்றி என்று பொருள் வாகை சூடிவா வாகை நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நல்லா இத தமிழோட சொல்லணும் அப்படின்னா வெற்றி வாகை சுடிவா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அப்போ வெ வாகையினாலே வெற்றி தான் அதில்ன்னா வெற்றி வாகை சூடிவா வெற்றிக்கு மேலே வெற்றி சூடிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள் வச்சுக்கொண்டு தான் அந்த மாதிரி வாகை என்றால் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி பெற்ற மன்னன் வந்து என்ன பண்ணுவாங்க வ பூவை சூடுனா அவன் வெற்றி பெற்றாமல் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஓகே இது வரைக்கும் வந்து பார்த்தாச்சு நம்ம வெற்றி முதல் வாகை திணை வரைக்கும் நாம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த பாருங்கள் வாகைப்பூ வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தும்பப்பூ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வெள்ளை கலராக இருக்கும் நம்ம அந்த நம்ம இந்த பூவை இது பண்ணால் கூட தேன் மாதிரி ஒன்று வரும் நம்ம அதெல்லாம் என்ன சின்ன பிள்ளை வந்து நாக்க நக்கி நக்கி சாப்பிடுவோம் இந்த இந்த பூவுக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து தும்பப்பூ இங்கே இருக்க பாருங்கள் வாகைப்பூ இந்த வாகைப்பூ என்ன சொல்லுவோம் இதை தான் நம்ம வந்து இந்த இதை பூ இந்த பூ மாதிரியே இருக்கும் மங்கி வெள்ளை நீரை வெள்ளை நீரை நறுமணம் கொண்ட கொத்தாக கொத்து கொத்து கொத்தாக வளரும் மலை பூ தான் வாகைப்பூ இந்த பூ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அங்கங்கே என்ன பண்ணோம் மரத்து மேலே படர்ந்து அழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ தான் வாகைப்பூ ஓகே இப்போ பாருங்கள் பாடான் துணை வந்துட்டோம் நமக்கு எல்லாமே நமக்கு தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அந்த பிக்சரே போட்டாங்க இது இந்த பூ அப்படின்ட்டு பாடான் துணை வந்து இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா அதனால் இது ரொம்ப முக்கியமானது அதாவது பாடு பாடுவதற்கு உடைய ஒரு ஆண் மகனின் ஒரு ஆளுமையாரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது என்ன அப்படின்னா திணை என்பது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் தான் வரும் இப்போ மாத்தி இப்படி ஆளுமையா ஆளுமையாளர்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஒரு அதை வந்து திணை பொதுவாக ஆண்களுக்கு தான் பாடுவாங்க பெண்களுக்கு பாடமாட்டாங்க சரிங்களா அப்ப அவங்களுக்கு பாடுவது தான் அவங்கள போற்றி பாடுவது தான் பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடுவதற்கு தகுதி உடைய ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை இதை பத்தி போற்றி பாடுவதே பாடான் திணை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் துணையில் வந்திருக்கும் பாடந்துணையில அந்த ஒரு அரசனை பற்றி அவனோட கல்வி வீரம் கொடை இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ இந்த கடையழு வளல்கள் ஏழு பேர் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பற்றி துணையில் தான் பாடியிருப்பாங்க இப்போ இந்த இந்த குமண வளல் வந்து கொடு கொடுத்து கொடுத்து உடையவர் அப்படி அப்படின்னு பெருஞ்சாத்தனார் பாடிருப்பார் இப்படி வந்து வரணர் கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க ஆதியமான் அப்புறம் ஆதியமானுக்கு கபையார் இப்படிலாம் அப்படி வரிசையாக பாடிட்டே வருவாங்க இதெல்லாம் ஒரு பாடம்புறை துணைக்குரிய இது தான் ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி புகழ்ந்து சொல்றாங்க அவங்களோட கொடை கல்வி வீரம் புகழ்ந்து சொல்லிட்டு வரதானே அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை அப்படின்னா இந்த வெற்றி முதல் பாடான் திணை வரைக்கும் உள்ள பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளை கூறுவதுதான் எது பொதுவியல் திணை இதெல்லாம் சொல்லப்படாத ஒரு விஷயத்தையும் அஹ் சாரி சொன்ன விஷயத்தையும் சொல்லாத ஏதாவது மிஞ்சி இருக்க பொருளையும் சொல்றதுதான் பொதுவியல் திணை அடுத்து கை கிளை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தலை காமம் ஒரு தலை காமம் என்றால் இங்க காதல் என்று பொருள் கொள்ள வேண்டும் காமம்னா காமம் கிடையாது என்ன ஒரு தலை காமம்னா ஒன் சைட் லவ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒன்று தலைவனோ இல்ல தலைவியோ ஒருத்தர் மட்டும் காதல் புரிவது இன்னொருத்தவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாம ஒருத்தர் மட்டும் காதல் கொள்வதுதான் ஒரு தலை காமம் அடுத்து பாத்தீங்கன்னா பெருந்துணை அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னா ஒரு சின்ன வயசு பெண்ணுக்கு ஒரு பெரிய வயது முதியவரை கல்யாணம் நிகிறது ஒரு பெரிய வயது பெண்ணுக்கு ஒரு சின்ன பையனை திருமணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஏஜ் டிஃப்ரெண்டில் அவங்களுக்கு எதுலேயுமே எந்த விதத்துலமே அவங்களுக்கு பொருந்தாது இவங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க அவங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க அதுதான் என்ன சொல்கிறாங்க பொருந்தா காமம் அப்படிங்கிறாங்க பெருந்துணைய இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதை நல்லா இந்த டாப்பிக்கே நல்ல டாப்பிக்கு நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக பாருங்கள் இந்த பூக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பூக்கள் தான் இப்போ நம்ம அகப்பொருள் இலக்கணம் பார்த்தாச்சு புறப்பொருள் இலக்கணம் பார்த்தாச்சு நம்ம இன்னும் மிச்சம் இருக்கிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணமும் அணி இலக்கணம்தான் இது முடிச்சிட்டோம்னா நம்ம பத்தாவதுல முதல் இருந்து எழுத்து சொல்லல தொடங்கி கடைசியில் அணி இலக்கணம் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு எல்லாமே வீடியோவாக போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா நமக்கு கேள்வி ஞானங்கிறது நமக்கு எல் நம்ம எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை கேட்டு 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 தான் நம்ம வளர்ந்துருப்போம் அதனால் சுமார் கிணத்துலாம் போட்டு கேட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே வேலை பாருங்கள் படிக்கும்போதும் இதை ப்ளே பண்ணிகிட்டே இப்போ கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்கும்போது ஒரு விஷயில் ரெண்டு மூணு விஷயம் காதலை பட்டுச்சோம்னா அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்ம இன்னொரு நல்ல தலைப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்